இந்த வீடியோவை நமக்கு சஜஸ்ட் பண்ணவர் எஸ் ஹரிஷ் ரங்கநாதன். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஜாலி கோழி பியா, ஜலாலே வாத்து பியா, வேலே ஜாட்டிக்கியா, பலாலே தாளிக்கியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப 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 நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் கொண்டு வர போகிற வீடியோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ட் வீடியோ தாங்க, ஜஸ்ட்டு 4.5 நிமிஷம் தான். ஆக்சுவலி நூரான் சிஸ்டர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஹிந்திக்காரங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தமிழ் சாங்ஸ் எல்லாம் படிச்சிருக்காங்க. இமான் சார் மியூசிக்கில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டெல்லாம். ஒழுங்கா அந்த சேனல்ல பேசுறது நான் மட்டும்தான். இப்ப என்னையும் செவிடாக்கிட்டாங்க, ஒரு காது போயிருச்சு. பேசுறதுக்கு காது வேணாம், வாய் இருந்தா போதும். பேசு, உங்களுக்குதான் இருக்கு, பேச வேண்டியதானே, பேசு. இப்ப பாடிக்காட்டு காய்ஸ், நீங்க இப்ப பாத்துருப்பீங்க, அம்மாவா அப்பாவான்னு டவுட் வந்துருக்கு. அம்மாவுக்கு லைட்டா ஆம்பளை குரல். இப்ப அம்மா எப்படிப்பட்டவங்கன்னா, நூறான் சிஸ்டர்ஸே பயப்படுற அளவுக்கு ஒரு வீடியோ செய்யக்கூடிய பண்ணக்கூடிய ஆளுதான். குழந்தாவது பண்ணக்கூடிய ஆள் தான், பண்ணுவாங்க. இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, ஹெட்போன் யாராவது யாராவது ஹெட்போன்ஸ் போட்டிருந்தா இன்னும் காது சொல்லுது சரியா. மைக்கு கிட்ட வந்து கத்தி இருக்கீங்க, இன்னொருக்கா கத்தி பாரு. ஓகே காய்ஸ், இப்போ வந்து அது ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் இதுவும் பாருங்கள், இதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 4.5 நிமிஷம் வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கேட்டதுக்காக பார்த்த வீடியோவாக இருந்தாலும், பட் இது வேறு சேனல், வேறு விதமான ட்ரால், என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம். ரெடியா? இவ்வளோ நேரமாக இவ்வளோ காணுமே, எங்கே போயிருப்பாருங்க? இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி அவங்க பாட்டுக்கு அவங்க கை தட்டிக்கிறாங்க. பண்ணும் போது ஒருத்தர் வந்து சொன்னாரு, அவங்கள கலாய்க்காதீங்க, அவங்க எவ்வளவு பெரிய சிங்கர்ஸ் தெரியுமா, தமிழ்ல எவ்வளவு பாட்டு படிச்சிருக்காங்கன்னு. நான் கலாய்க்கலாம் இல்லைங்க, உண்மையிலேயே அவங்களோட சாங்ஸ் எங்களுக்கும் பிடிக்கும். பட் அது என்ன கதை, இந்த கை இப்படி தட்டுறது வந்து அது சங்கீதத்தில் இருக்கா என்ன? இப்படி அதுக்கு அடிமையாயிட்டாங்க இசைக்கு. அந்த 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 பைத்திய, நான் ஓப்பனாக சொல்கிறேன், அந்த பார்க்குறதுக்கே கொஞ்சம் அப்படியே பைத்தியகாரங்கள் மாதிரி இருக்குது. ஆனால் பாட்டெல்லாம் நல்லா தான் பாடுறாங்க, ரொம்ப விரும்புகிறாங்க. மேபி இது அவங்களோட ஊரில் அவங்களோட விதமான மியூசிக்கோ தெரியல, இந்த மாதிரி இப்படி 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 பாடுறது அடிக்கிற மாதிரி. ஆ, அதனால இது வந்து நாங்கள் ஒன்றும் பண்ணலை, நாங்கள் ஜஸ்ட் அந்த கவுண்டர்ஸுக்கு ரியாக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். அதெல்லாம் வலிக்கல, ஐயோப்பா என்ன அது ஸ்டேஜில் உடச்சிட்டு இருக்கீங்க. அந்த
நாட்டுக்கு போனா நம்மளும் பெரிய சிங்கர்ஸ் தான் போல. ஏங்க இது வந்து நாங்க வீட்டுல சும்மா பேசி நக்கல் அடிக்கிறது. இப்ப நம்ம அம்மா பார்த்து இங்க 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 சும்மா பேசுவேன், அதெல்லாம் இங்க பாட்டா இருக்கு. நம்மளும் ஸ்டேஜ் போட்டு போய் பாட்டு பாடுறது. இப்ப இதே மாதிரி ஐயோ படி அவங்க பாட்ட பார்த்து பயந்து உங்களை பாட சொன்னா நீங்க அவங்களே பயமுறுத்துற மாதிரி பாடிட்டு இருக்கீங்க. சூப்பர். இந்த பாடலை பாடுவது எப்படி என்று இப்ப ரம்ஸ்டிக் மியூசிக் ட்ரூப்ல இருந்து உங்களுக்கு சொல்லி தரப்படும். ஆமா இதே சொல்லிட்டு கண்ணை மூடணும். சரியா கண்ணை மூடு. இப்ப அந்த மியூசிக் வரும் பாரு, சொல்லு. நீ நோவல பாடு. அந்த அவர் அந்த மியூசிக்க நான் உங்ககிட்ட இருக்கிற இசையை நான் வெளியெடுக்கிறேன். கண்ணை மூடி பாடு பாடு. அவ்வளவுதான். ஒருத்தனை பாட விட்டுட்டு கழுத்தை நிறைய நெசிங்க இந்த இது வந்துடும். அதுக்காக நசிச்சு கொண்டு விட்டு இவன் தான் சொன்னான் அப்படின்னு சொல்றது இல்ல. எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, எனக்கு இதுக்கு ஒரு சீமந்தமும் கிடையாது. இதே மியூசிக்கை மறுபடியும் அம்மாட்ட இருந்து நம்ம இப்ப வர வைக்க போறோம். இந்த முறை வந்து கழுத்தில் நசிக்க வேணாம், வயலன்ஸ் எல்லாம் வேணாம், அஹிம்சை முறையில் அந்த இசையை இப்ப நான் வெளியெடுக்கிற மாதிரி. கண்ணை கொடுங்க பாடுங்க. நம்ம ஊர்ல கிச்சு கிச்சு மூட்டுவோம்ல, அதுல இருந்து ஊர் போன இசை தாங்க அது. நம்ம ஊர்ல எல்லா பயலுங்களும் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருக்கானுங்க. சைனாவில் போய் தர்ம அது மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரீஸ்ல அதை எடுத்து அவங்க ஃபேமஸ் ஆயிடுறாங்க. ஒரு சில சிங்கர்ஸோட வீடியோஸ் வந்து நாங்க ஆல்ரெடி பார்த்ததுதான், பட் பார்த்த அந்த அவங்க ட்ரால் பண்ண விதம் வந்து வேற. அதனால மறுபடியும் பார்க்கும்போது மறுபடியும் சிரிப்பா தான் இருக்கு. ஸோ உங்கள் கூட சேர்ந்து இந்த ஒரு ஷார்ட் கிளிப்புக்கு ரியாக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். உங்களை இன்னொரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென் இட்ஸ் ரம்ஸ்டிக் ஃபேமிலி சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய். நல்ல குடும்பம்.